ओम, कैन यू हियर मी? श्री गुरुभ्यो नमः। हरि समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां श्रुति स्मृति पुराणानां आलयं करुणालयं। नमामि भगवत्पादं शंकरं बादरायणं सूत्रभाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। रुकारसुन्दकारो वै रुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वाद्दुर्दित्यभिधीयते। ओङ्करभावहि तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहि। ओम शांति शांति शांति। ओम वार्ताय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां प्राणमयिना मध्ये महाभारतं अद्वैतामृतवर्षिणीं भगवतीं अष्टादशाध्यायिनीं अम्बत्वामनुसंददामि भगवद्गीते भवद्वेषिणीं। नमोस्तु ते व्यास विशाल बुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारत तैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकबाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। वसुदेवसुतं देवं कंसचाणूरमद्गुरुम्। ओम ओम अविनाशितु तद्विद्धि येन सर्वमिदं ततम् विनाशमव्ययस्यास्य न कश्चित् कर्तुमर्हति। त्वमपि तत्त्वदर्शिनां दृष्टिमाश्रित्य शोकमोहं च हित्वा शीतोष्णादीनि नियतानियतरूपाणि द्वन्द्वानि विकारः अयम् आसन्नेव मरीचिजलवत् नित्या अवभासते इति मनसि निश्चित्य तितिक्षस्व इति अभिप्रायः। नी இப்போதைக்கு ஞானியாக இல்லைனாலும் ஞானிகளுடைய பார்வையை அனுசரித்து நீயும் விவகாரங்களை செய், உன்னுடைய பார்வையை மாற்றிக்கொள்ளு. பாஷிகாரர் தத்துவதர்ஷி பிகின்றதுக்கு வியாக்கியானம் பண்ணார். கிம் புனஹா தத்யது சதேவ சர்வதா ஏவ அஸ்தி இதி உச்சதே. யத் சத் சர்வதா ஏவ அஸ்தி, அது எது அந்த சத்ஸ்வரூபம்ங்கிறது என்ன? திருக்காலத்தையும் விஞ்சி இருக்கக்கூடியதாகிய சுரூபம் அது என்ன சுரூபம் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு. கனெக்ஷன் கொடுத்த அவிநாசித்து தத் வித்தி ஏன சர்வம் இதம் தத்தம் விநாசம் அவ்வியசியாசியித் கருத்தும் அருகதி. சர்வம் தத்தம்னா வியாப்தம்னு அர்த்தம். பார்த்தம் போன கிளாஸ்லே சர்வம் வியாப்தம், எதனால் எல்லாம் வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ தது அவிநாசிக்கு வித்தி, அது விநாசம் இல்லாதது. விநாசம் அவ்வியசியாசிய ந கஷ்டித் கருத்தும் அருகதி, எதாலையும் இதை வந்து விநாசம் செய்ய முடியாது. ஈஸ்வரே நாப்பி அப்படின்னு அதுக்கு பாஷ்யக்காரர் சொன்னார். விநாசயத்தும் ந சக்னோதி ஈஸ்வரஹாபி. ஈஸ்வரன்றது யாருங்கிறது பார்த்தோம். ஈஸ்வரன் இப்போ அத்வைதத்துல எல்லாம் பிரம்மஸ்வரூபம்ங்கிற போது பகவான்றது யாரு, ஈஸ்வரன்றது யாரு அப்படிங்கிற கேள்வி வர்றது. பௌத்தன் மாதிரி நம்ம வந்து வெறும் நிரீஸ்வரமான ஒரு தத்துவ விசாரம் பண்றோமா, இந்த வரட்டு வேதாந்தம் அப்படின்னு அந்த காலத்துல பிரயோகம் பண்றது. அது இவன் வரட்டு வேதாந்தத்துக்கான யோக்கியத்தை அடையாத போது அது அப்படி இருக்கும், அது வேற விஷயம். ஈஸ்வரன்றது அபின்ன நிமித்த உபாதான காரணம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஈஸ்வரன் வந்து சிருஷ்டி
ஈஸ்வர சிருஷ்டின்றது என்ன, ஜீவ சிருஷ்டிங்கிறது என்னன்னு பார்க்கணும். நம்ம இந்த ஜகத்து சங்கதத்வாத் சிருஷ்டம் ஒரு இடத்துல ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ற உபனிஷத் பாஷ்யத்துல சங்கதத்வாத், சங்கத்தினா இன்டெலிஜென்ட்லி புட்டுகெதர், எல்லாம் சேர்த்து சிம்பயாட்டிக்காக சிருஷ்டி செய்யப்பட்டு இருக்கிறது. சிம்பயாசிஸ்னா இங்க கண் இருக்குன்னா வெளியில வெளிச்சம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி காதுனா சப்தம், சப்தத்தை வந்து சென்ஸ் பண்ணக்கூடிய சென்சஸ், அது இயங்கக்கூடிய ஒரு நிமிஷம் இப்போ அத சங்கதி சங்கதம், அதாவது சிருஷ்டியினுடைய தன்மை ஒரு சிம்பயாட்டிக்காக இருக்கு, சினர்ஜிஸ்டிக்கா இருக்கு, தனித்தனியாக அல்ல. இப்போ ஒரு பூமி இயங்கணும் அப்படின்னா பல விஷயங்கள் தேவைப்படுறது, ஹீட் வேண்டி இருக்கு, கரெக்டான டெம்பரேச்சர் இருக்கணும். இப்போ லைஃப் இங்க இருக்கணும்னா இப்போ கனெக்ஷன் சரியா இல்லையா? ஹலோ ஹலோ, வேற எங்கயா தள்ளி போகணுமா குருஜி? கொஞ்சம் என்ன நிறைய பிரேக்ஸ் இருக்கு இன்னைக்கு வாய்ஸ்ல, நிறைய கொஞ்சம் ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் பிரேக் இதுவா தான் இருக்கு, இல்ல கொஞ்சம் லேக்கா இருக்கு? ஓ சரி, ஒரு நிமிஷம் இப்போ கொஞ்சம் எங்கயா தள்ளி போயிட்டு உட்கார்ந்து பாக்குறேன். ஓகே, அதனால சிருஷ்டி சிருஷ்டிய பொறுத்த வரைக்கும் ஈஸ்வரன், ஈஸ்வர சிருஷ்டியை பத்தி பேசுறான். இப்ப ஈஸ்வரன்னா யார்? இப்போ அது ஈஸ்வரன், ஈஸ்வரன் நம்ம பார்க்கும்போது ஈஸ்வரன், ஈஸ்வரனுடைய அவசியம் என்ன? இப்ப ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கணுமா, இல்ல இந்த சிருஷ்டியே சொந்தமாக ஏற்பட்டதா அப்படிங்கிற கேள்வி வரும்போது அதுக்கு பாஷ்யக்காரர் ஒரு இடத்துல அட்ரஸ் பண்றார், சங்கதத்வாத் அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்துற. எல்லா விஷயங்களும் ஒரு அறிவுபூர்வமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்துல இப்போ நான் இந்த செல்போன் இருக்கு, இந்த செல்போன் எங்கேருந்து வந்ததுன்னு நான் கேக்குறேன், நீங்க சொல்றேன் அது வந்து மானசரோவரில் ஒரு லேக் இருக்கு, அதுல இருந்து அப்படியே வந்து செல்போன் செல்போனா மிதந்து வரும், அதை வச்சு வலையை வச்சு எல்லாரும் பிடிச்சி எடுத்துன்னு வந்து அதுதான் செல்போன் அப்படின்னு நம்ம சொன்னா அதை யாரும் ஒத்துக்க போறது இல்லை. ஏன்? இந்த ப்ராடக்ட்ல ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கு, இந்த பொருள், அந்த பொருள் புத்திசாலித்தனமாக பல விஷயங்களால சேர்த்து அமைக்கப்பட்டது. சங்கதம் புத்தி பூர்வமாக தொகுக்கப்பட்ட விஷயம், அதை செய்தவன் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இல்லைன்னா கூட அது ஒரு புத்தியால நிர்மாணிக்கப்பட்டிருக்குன்றது அனுமானம் பண்ண முடியும் நம்மளால, இன்ஃபரன்சபிள். அவனை நம்ம பாக்குறது இல்லை நேர, யார் இதை செஞ்சானோ, இதை டிசைன் பண்ணவனையோ, இல்ல இந்த மேனுபேக்சரிங் ப்ராசஸையோ நம்ம பார்க்கலன்னாலும் ப்ராடக்டினுடைய இன்டெலிஜென்ஸ், காரியத்தினுடைய இன்டெலிஜென்ஸை வச்சு காரணம் வந்து புத்தி பூர்வமாக இருந்திருக்குன்றது நம்ம இன்ஃபர் பண்ண முடியும். இந்த சிருஷ்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த பூமி இயங்கணம் அப்படிங்கிற போது இங்க வந்து ஜீவராசிகள் வாழணும்னா எவ்வளவு விஷயங்கள் தேவைப்படுறது. சூரியன்ல இருந்து பூமி இவ்வளவு தள்ளி தான் இருக்கணும், இந்த ஆர்பிட்ல தான் இது சுத்தணும், தன்னைத்தானே சுத்திக்கணும், பகல் ராத்திரிங்கிறது தேவைப்படுறது. மழைன்னு ஒண்ணு வரத்துக்கு ஏற்பாடாகணும், அந்த மழை விழுந்ததுன்னா அதிலிருந்து வந்து தானியங்கள்ல இருந்து உங்களுக்கு செடி இந்த மாதிரி அன்னம் ஏற்படுறதுக்கான வழி தேவை.
எல்லாம் ஒரு புத்தி இல்லாமல் இவ்வளவு பெரிய இயக்கங்கள் எப்படி நடக்க முடியும்? ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு அதெல்லாம் பண்ணார் அப்படின்னு நம்ம சொல்லல, அந்த மாதிரி இது சொல்ல வரல. பட் ஒரு இன்டெலிஜென்ஸ் தேவை. அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து மனுஷிய ரூபமாக இருக்கணும் நம்ம சொல்லல. அதனால புத்தி பூர்வமாகத்தான் ஒரு சிருஷ்டி ஏற்படணும் அப்படிங்கிறது அந்த இன்ஃபர் நம்மளால பண்ண முடியாது. அப்ப அந்த சிருஷ்டிங்கிறது ஒரு ஆளா பல ஆட்கள் மாதிரி உட்கார்ந்து செய்கிறார்களா அப்படிங்கறதுலதான் விசாரம் மாறுறது. தியாலஜிஸ் முக்காவாசி மதங்களும் கர்த்தர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஏன்னா இது எல்லாத்தையும் செய்தது ஒரு புத்தி தான் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இன்ஃபரபிள். தானாக வருதுன்னு சொல்றவனும் இருக்கான், சயின்டிஸ்ட் எல்லாம் இயற்கையா வருதுன்ட்டு. பட் இதுக்கு பின்னாடி எவ்வளவு ஒரு ஒரு பொருள் பின்னாடியும் எவ்வளவு இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ஒரு செடி வளரணும்னா அந்த செடிக்குள்ள எவ்வளவு இன்டெலிஜென்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறது இவ்வளோ சயின்டிஸ்டோ பயாலஜிஸ்டோ அதையும் மீறி தெரியாதது எவ்வளவோ இருக்கு. ஸோ ஒரு ஒரு ஏரியா எடுத்துட்டாலும் அதுக்குள்ள ட்ரெமெண்டஸ் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. லைக் காது கேட்கணும்னா அதுக்குள்ள ஒரு பெரிய இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அந்த மாதிரி சிருஷ்டி முழுக்க ப்ரீ சப்போசஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் ஆர் செட் ஆஃப் இன்டெலிஜென்ட் பீப்புள் ஹூ ஹவ் ஆர்கிடெக்டட் திஸ் ஜெகத்துங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா ப்ராடக்ட்ல வந்து அவ்வளோ இன்டெலிஜென்ஸ் இருக்கு. நம்ம தேகத்துல இருக்கிற ஒரு ஒரு ஆர்கனுக்கும் ஒரு ஸ்பெஷல் ஸ்டடியே இருக்கு. ஆப்தல்மாலஜினா அது ஒரு ஸ்டடி, ஓபிடினா அது ஒரு, இப்படி ENTனா அது ஒரு தனி. இந்த மாதிரி ஒரு ஒரு ஏரியாவும் அவ்வளோ எலாபரேட்டா இருக்கு. ஏன்னா அதுக்கு பின்னாடி அவ்வளோ இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஒரு லைஃப் ஃபார்முக்கும் இருக்குன்ற போது அது இட் ப்ரீ சப்போசஸ் இன்டெலிஜென்ஸ்ன்றதுனால அப்போ சிருஷ்டி வந்து ஒரு கான்சியஸ் என்டிட்டி தான் சிருஷ்டி செஞ்சிருக்க முடியும்ன்றது ஆகிறது. அப்போ இன்டெலிஜென்ஸ் வந்து is presupposed because in the product vandu has certain level of complexity abdingiradanal presuppose agiradu appo eeshwaran srishtikartan othar irukanam gredu idhila infer agiradu ana andha srishtikarta vandu engiyo swargathila ukkanandu heaven la irundandu லட்டு மாதிரி உருட்டி உருட்டி இந்த பிளானட்ஸ் எல்லாம் போட்டார் அப்படின்னு சில தியாலஜி சொல்றது. பட் அதை எங்கேருந்து கிரியேட் பண்ணார்? அவுட் ஆஃப் நத்திங் கிரியேட் பண்ணார். அவுட் ஆஃப் நத்திங் எப்படி சம்திங் கிரியேட் ஆகும்? அது ஒரு கேள்வி. ரெண்டாவது, அவர் ஒரு ஹெவன்ல உட்காண்டிருக்கார் காடுனா அந்த ஹெவனை யார் கிரியேட் பண்ணா? அவருடைய தேகத்தை யார் கிரியேட் பண்ணது? இந்த மாதிரி க்வெஸ்சன் எல்லாம் வர்றது. அப்போ நம்ம சிருஷ்டின்னு சொல்லும் போது எல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக தான் சிருஷ்டி ஆயிருக்க முடியும். ஏற்கனவே மெட்டீரியல் ஒரு இடத்துல இருக்கு, அதை எடுத்துதான் இவர் இடத்துலாம் பண்ணார்னா அப்போ அது எப்படி சிருஷ்டமாகும்? அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் சொல்லணும். இப்போ ஏற்கனவே இருக்கிற மெட்டீரியலையும் சேர்த்து யாரு சிருஷ்டி பண்ணானோ அவன் தானே ஈஸ்வரன் கர்த்தராக முடியும். அப்போ அந்த மெட்டீரியல் எங்கிருந்து வருந்தது? அதை மெட்டீரியலை உபாதான காரணம்னு சொல்றோம். எப்படி ஒரு களிமண் வந்து பானைக்கு உபாதான காரணமாக இருக்கோ அந்த மாதிரி ஜெகத்துக்கும் சிருஷ்டி பண்ணணும்னா, இந்த ஹோல் யூனிவர்ஸ் சிருஷ்டி ஆகணும்னா ஒரு மெட்டீரியல் தேவை. ரெண்டாவது ஒரு இன்டெலிஜென்ஸ் தேவை. ஒரு பானையை பண்ணணும்னா களிமண்ணும் தேவை, பானை செய்கிறவன் அப்படின்னு ஒரு கர்த்தா தேவைப்படுறது, இன்டெலிஜென்ட் காஸ். அதே மாதிரி சககாரி, அன்னைக்கே பார்த்தோம் இதெல்லாம், சககாரி காரணம்னு அந்த இடத்துல வந்து
பானை செய்யறதுக்கு வந்து கீழே ஒரு வீல் தேவை, குச்சி தேவை, இந்த மாதிரி காரணங்கள் எல்லாம் தேவை. இதெல்லாம் இருக்கும் பொழுதுதான் சிருஷ்டி ஏற்பட முடியும். அப்போ ஜெகத் சிருஷ்டி எந்த ஒரு பொருள் சிருஷ்டி ஏற்படணும்னாலும் இது இருந்துதான். ஒரு இன்டெலிஜென்ஸ், செல்போன்னா ஒரு இன்டெலிஜென்ஸ் தேவை, அதுக்கான எக்யூப்மெண்ட் மெட்டீரியல்ஸ் தேவை. அதுக்கு அதெல்லாம் வச்சு இப்போ ஒரு சிப்பு எங்க பண்ணணும், ஒயர்ஸ் எங்க பண்ணணும், என்னென்ன மாதிரி சப்போர்ட்டிங் சிஸ்டம் இது தேவை, இதெல்லாம் இருக்கு. எல்லாம் சேர்ந்து தான் ஒன்றத்தை சிருஷ்டிக்க முடியும். அப்போ இது எல்லாம் இந்த நிமித்த காரணம், உபாதான காரணம் எல்லாம் சேர்ந்து தான் சிருஷ்டி நடக்கிறது. இங்க ஈஸ்வர சிருஷ்டியை பொறுத்த வரைக்கும் வெளியிலிருந்து மெட்டீரியல் எடுத்துட்டு வர முடியாது. இப்போ ஈஸ்வரன் எங்கே இந்த மெட்டீரியல் எடுத்தாகணும்னா தன்னுட்டியந்து தான் மெட்டீரியலும் வந்தாகும். ஏன்னா வெளியில மெட்டீரியல் இருந்துன்னா அது சிருஷ்டியில சேராது. அப்போ உபனிஷத் என்ன சொல்லுது, யதா ஊர்ணநாபிஷ் சுஜதே கிருண்ணதேச்ச, எப்படி ஒரு ஸ்பைடர் வந்து தன்னுடைய உடம்பிலிருந்தே மெட்டீரியலையும் எடுத்து தானே சிருஷ்டியும் செய்கிறதோ அந்த மாதிரி பிரம்மஸ்வரூபமானது ஈஸ்வரன் தானே ஜெகத்தாக, தத் சிருஷ்டுவா ததேவா அனுப்ராவிஷது, ஈஸ்வரன் தான் ஜெகத்தாக தெரிகிறான் அப்படிங்கிறது வேதம். அதாவது எப்படி நம்ம ஸ்வப்னத்துல வந்து நானே மெட்டீரியலாகவும் இருக்கேன், நானே மேக்கராகவும் இருக்கணும், அந்த மாதிரி வேக்கன் ஸ்டேட்ல ஈஸ்வரனே மெட்டீரியல், ஈஸ்வரனே மேக்கர், அதுதான் அபின்ன நிமித்த உபாதான காரணம், அவனே புத்தி, அவனே பொருளும், அதுதான் மாயைன்றது மெட்டீரியல், சித்துங்கிறது ஈஸ்வரன்றது இன்டெலிஜென்ஸ். ஆனா மாயை எங்கேருந்து வந்ததுன்னா ஈஸ்வரன்ட்டேந்து வந்ததுதான் மாயை. அதனாலதான் அர்த்தநாரீஸ்வரர் அம்பாள் மாயை, சுவாமி வந்து சைதன்ய ஸ்வரூபம். அதனாலதான் சுத்த ஸ்பட்டிக சங்காசம் திரிநேத்திரம் பஞ்சவக்திரகம்னு ஈஸ்வரனை சொல்லும் போது ஸ்பட்டிகம் மாதிரி, ஸ்பட்டிகம்னா என்ன, அதுக்குன்னு ஒரு தனி கலர் கிடையாது. எதை லைட் பண்ணுதோ அது பக்கத்துல ரோஜா போச்சா அது ரோஸா இருக்கும், அது பக்கத்துல ப்ளூ ஏதாவது வச்சா ப்ளூவா தெரியும். அந்த மாதிரி ஸ்பட்டிகம் தான் சைச்சித் சுரூபமாக ஈஸ்வரன். அதனால நிர்மலம், ஒரு கலரோ ஒரு குணமோ இல்லாத ஒரு வஸ்துங்கிறதுனாலதான் ஸ்பட்டிகம். அம்பாள் வந்து கதம்பவனம், பலவிதமான பூத்து குலுங்கக்கூடிய சிருஷ்டி மாயா சிருஷ்டியாக இருக்கக்கூடியது அம்பாள். ரெண்டும் சேர்ந்து ஒரே சுரூபம் தாங்கிறதுனால அர்த்தநாரீஸ்வரன் சொல்றோம். நிமித்தமும் அதே பகவான், உபாதானமும் அதே ஈஸ்வரன் தான். அப்போ அந்த ஈஸ்வரன் எங்க இருக்கான்னா அதனால்தான் சர்வவியாபி. ஏன்னா சிருஷ்ட ஜெகத்து சிருஷ்டிக்கப்பட்ட ஜெகத்துக்கு மெட்டீரியல், மெட்டீரியல்னா ஆட்டம் அந்த மாதிரி இனர்ட் மெட்டீரியல் இல்லை, சித்தே மெட்டீரியலாகவும் அதுவே நிமித்தமாகவும் இருக்கிறதுனால இந்த க்ஷணம் நமக்கு ஏற்பட்டுருக்கிற அனுபவமே ஈஸ்வர அனுபவம் தான், தனியாக ஒரு அனுபவம் கிடையாது ஈஸ்வரன். ஸோ அதை ரெக்கக்னைஸ் பண்றது தான் ஞானம்னு சொல்றோம். எல்லாம் ஈஸ்வரனுடைய சுரூபமாக, அது குணத்தோடு பார்க்கும்போது சகுண பிரம்மன்னு சொல்றோம் ஈஸ்வரனை. விராட்டு, இரண்யகர்ப்பன் இந்த மாதிரியான பதங்கள் உபயோகப்படுத்தப்படுறது. நியதி ரூபமாக ஈஸ்வரன் இருக்கான்னு சொல்றோம். நியத்தினா ஆர்டர், இங்க எல்லாமே ஒரு இன்டெலிஜென்ஸோட தான் இயங்கிறது. லைட் கண்ணுல பட்டா ரூபம் எனக்கு தெரியணுங்கிறது ஒரு ஆர்டர், பயாலாஜிக்கல் ஆர்டர், பிசியலாஜிக்கல் ஆர்டர், இந்த மாதிரி ஆர்டர்ஸ் இருக்கு சயின்ஸ். இது எல்லாமே ஆர்டர்ன்றது நம்ம சயின்ஸ்ல பார்க்கும்போது காஸ் எஃபெக்டாக மட்டும் பார்க்குறோம். பட் இந்த காஸ்னால இந்த எஃபெக்ட் வரணுங்கிறத ஒரு இன்டெலிஜென்ஸ் தானே ஆல்வேஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கு. அப்போ அந்த நியதி ரூபமாக இருக்கக்கூடியது ஈஸ்வரன். ஈஸ்வரனுடைய நியதி தான் ஈஸ்வரன், இதான் ஈஸ்வரனுடைய நியத்தின்னு நம்ம சொல்றது இல்லை, நியத்தியே ஈஸ்வரன். தர்மம்னா ஈஸ்வரனுடைய தர்மம்ன்றது இல்லை, தர்மமே ஈஸ்வரன். ஏன்னா தர்ம ரூபமாக அந்த ஈஸ்வரன் வந்து
சிருஷ்டியாக ஸ்திதி காரணம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்னு மூணா சொல்லும் போது ஸ்திதி எப்படி நடக்கிறது, யாரோ ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இதெல்லாத்தையும் வந்து பண்ணல, இந்த சர்வஸ்வரூபமாக அந்த ஒரே ஈஸ்வரன் தான் ஸ்திதி. ஸ்திதி நடக்கிறது காரணம் இந்த நியதி ரூபமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் ஜெகத்தை இயக்கின்னு இருக்கார் அப்படிங்கிறது தான், அதுதான் ஈஸ்வரன். அப்ப அந்த ஈஸ்வரனுடைய சொரூபம் எது? இப்ப ஈஸ்வரன் நம்ம அதனாலதான் காட் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பொதுவாக அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர். ஏன்னா மொமெண்ட் காடுன்னு சொல்லிட்டோம்னா காடுங்கிறதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே சில விதமான பிலீஃப்ஸ் இருக்கு. காடுன்னா இப்படி இருக்கணும், ஹெவன்ல உட்காந்துருப்பார், இல்ல என்னோட காடு கதை வச்சுருப்பார், உன்னோட காடு சூலத்தை வச்சுருப்பார், என்னோட காடு வந்து ரூபமே இல்லாம இருப்பார், இந்த ஆனா ரூபம் கிடையாது ஆனா இந்த இடத்துலதான் இருக்கார், இப்படி எல்லாம் ஒத்த ஒத்தனுக்கு ஒரு நோஷன் இருக்கு காடுனா யாரு. அதனால காடுன்னு சொல்லும் போதே அது வந்து ஒரு ஆட்ரிபியூட்டோட ஒரு இடத்துல ஸ்பேஷியலி லிமிட்டட். He looks like human. God created Jagat just like himself. அது வந்து எப்பவுமே him தான், her கிடையாது. அந்த மாதிரி சில தியாலஜிஸ் இருக்கு. Replica of oneself. கடவுள் மாதிரியே நம்மளை படைச்சிட்டார். இந்த மாதிரிலாம் தியரிஸ். பட் இங்க நம்ம சொல்ற ஈஸ்வரன் வந்து தனியாக ஒரு ஹெவன்ல, ஹெவனும் ஈஸ்வரன் தான், ஜெகத்தும் ஈஸ்வரன் தான், நானுமே ஸ்வரூபத்தகா ஈஸ்வரன் தான். ஈஸ்வரன்னா என்ன? ஈஸ்வரனுடைய ஸ்வரூபமும் நம்மளுடைய ஸ்வரூபமும் ஒரே பிரம்ம வஸ்து தான் அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. அதே மாதிரி இந்த தேகம் நியத்தி இது எல்லாமே ஈஸ்வரனுடைய நியத்தி. ஸோ எனி டைம் ஐ கேன் டேப் இன் டு இட். நம்ம எந்த க்ஷணமும், அதனாலதான் ஆவாகனம். ஆவாகனம்ல என்ன பண்றோம்? ஒரு மஞ்சளை பிடிச்சி வச்சுட்டு அஸ்மின் ஆவாகனம்ங்கிறது எதுல வேணா ஒரு கல்லு, அஸ்மின் கூர்ச்சே இரண்யகர்ப்பம் ஆவாகயாமி, கூர்ச்சத்திலே ஆவாகம் பண்றோம். கல்லுல ஆவாகனம் பண்றோம், ஏன்னா எல்லா இடத்துலயும் இருக்கிறவரை எங்க வேணா இன்வோக் பண்ணலாம். நம்மளோட பாவனையில நம்ம இங்க வானா அங்க வந்துட போறார், ஏன் சர்வ வியாபி. ஆனா அதை விசேஷமா சில இடத்துல நம்ம இன்வோக் பண்றோம், இன்வொகேஷன். அதனாலதான் நம்ம மத்த ரிலிஜியன்ஸ் எல்லாம் நம்ம ஐடல் வர்ஷிப்பர்ஸ், ஐடல நம்ம வர்ஷிப் பண்றது இல்ல, பிரதிமை, ஆல்டர் ஆஃப் வர்ஷிப், அவ்வளவுதான். ஒரு ஆளை நம்ம கிரீட் பண்ணணும்னா ஒட்டுமொத்த உடம்ப போட்டு குளிக்கணும்னு அவசியம் கிடையாது, அவன் கையை மட்டும் குளிக்கினா போறோம். ஏன் அந்த கையை தொடும் போதே அந்த மொட்டு ஒற்றுமத உடமையும் சேர்த்து தான் நம்ம தொடறோம், பிரதிநிதி தானே. அப்போ எந்த இடத்துலையும் பரவி இருக்கிற ஈஸ்வரனை வந்து எந்த ஒரு பொருள்லையும் நம்ம இன்வோக் பண்ணலாம். ஆனா சில விசேஷமான பொருள்கள்ல நம்ம ஏன் பண்றோம் அப்படின்னா, சில கையை தானே குளுக்குறோம், காதை குளுக்கறது இல்ல, ஒத்தனை கிரீட் பண்ணணும்னா அந்த மாதிரிதான் சில இடங்கள்ல நம்ம இன்வோக் பண்றோம் ஈஸ்வரனை. இந்த இடத்துல அதனால பகவான் ஈஸ்வரன் அப்படிங்கிறது வியாபாரிக திருஷ்டியில, வியாபாரிக திருஷ்டியில நான் ஒரு ஜீவன், நான் இந்த ஜெகத்துல விவகாரம் செஞ்சுட்டு இருக்கிறேன்ற பாவனையில இருக்கும் பொழுது, ஞானியாகவே இருந்தாலும் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஈஸ்வரனுடைய நியத்தி ஆகலதான். ஈவன் கர்மா முதற்கொண்டு புண்ணியபாபங்கள் முதற்கொண்டு ஈஸ்வரனுடைய நியத்தியாகத்தான் நடக்கிறது. நியதியா நியதி தான், இந்த கர்மாக்கு இந்த பலனை கொடுக்கணுங்கிறது ஒரு இன்டெலிஜென்ஸ் இருந்துதான் ஆகும். ஏன்னா அதனாலதானே ஜோசியங்கள்லாம் எப்படி பலிக்கிறது பலிதமாகிறதுன்னா, அதுல ஒரு நியத்தி இருக்கு, ஒரு ஆர்டர் இருக்கு, அந்த ஆர்டர் ஒரு இன்டெலிஜென்ஸ் தான் அதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியும், இயக்க முடியும். பீஷோதேதி சூர்யா பீஷாஸ்மாதக்னிஸ்சேந்திரஸ்ச மிருத்யுர்தாவதி பஞ்சமயிதி தைத்திரிய உபநிஷத். பகவானுடைய நியத்தியாக தான்
வாதம் வாயு இயங்கின் இருக்கு, தேவதைகள்லாம் இயங்குறது, சூரியன் உதிக்கிறான், உதிக்கிறான்றது ரிலேட்டிவ் டேர்ம் தான், ஆனாலும் சூரியனுடைய மூமெண்ட் எத்தனையோ மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸா எப்படி அதெல்லாம் எர்த்தோட மூமெண்ட் ஆர் சூரியனுடைய இயக்கம் ஃபியூஷன் ஃபிஷன் வாட் எவர் அது எல்லாம் இயங்கின் இருக்கிற ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆர்டர்னால தானே. அது சொரூபதா பிரம்மன், அதனால ஈஸ்வரேனாபி சொரூபத்தை விநாசேதும் ந சக்யதே. ஏன் விநாசம் எதுக்கு ஏற்படும்? ஜீவனுக்கு ஏற்படும், இங்க இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஏற்படலாம். ஏன்னா இது எல்லாத்துக்கும் குணம் இருக்கு, அவயவம் இருக்கு. நிர்குணமாக நிரவயவமாக இருக்கக்கூடிய வஸ்துக்கு எதிர் சாட்சியாக இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோ, அந்த சாட்சி சுரூபத்துக்கு காரியத்தினால காரணம் அழிக்கப்பட முடியாதுங்கிறதுனால ஈஸ்வரன்றதே காரியம்தான். காரணமும் ஈஸ்வரன் தான் ஜெகத்தை பொறுத்த வரைக்கும். ஆனா பரமார்த்த காரணம் பிரம்மவஸ்து அப்படிங்கிறதா நம்பை ஈஸ்வரனுடைய வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும், ஈஸ்வரன் வேதத்தை பொறுத்த வரைக்கும் சரி, ஈஸ்வரன் யாரு பிரம்மன் யாருன்றதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அதனால ஈஸ்வரனை விட்டுட்டு வெறும் ஒரு சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ற மாதிரி அப்படி நம்ம பேசுறது இல்லை. ஆனா சுரூபத்தா பிரம்மன் தான், பிரம்மமுமே கான்சியஸ் வஸ்து தான், ஜடமாக ஒரு பொருள் நம்ம சொல்லலை. அதனாலதான் ஆச்சாரியால் வந்து பிரம்மவாதம் தான், மாயாவாதின்னு மாயையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜெகத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக, ஜெகத்தினுடைய சத்தியஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக மாயான்ற ஒரு டூல் யூஸ் பண்றோம். சத்தியம் மித்யா சத்திய வஸ்து எதுங்கிறதுல தான் நம்மளோட திருஷ்டி. ஜெகத்தினுடைய காரணம் என்ன? பிரம்மவாதம், பிரம்மவிதா நோதி பரம் சர்வம் பிரம்ம அப்படிங்கிறதா. சர்வம் மாயான்னு சொல்லவே இல்லை, சர்வம் பிரம்ம. ஆத்மா ஹி பிரம்மா ஸ்வாத்மனிச்ச கிரியா விரோதாத், கிரியா விரோதாத் அந்தவந்த இமே தேஹாஹ நித்யஸ்யோக்தா ஷரீரினஹ அநாசினோ ப்ரமேயஸ்ய தஸ்மாத் யுத்யஸ்வ பாரத. அந்தவந்தஹ அந்தஹ விநாஷஹ வித்யதே யேஷாம் தே அந்தவந்தஹ யதா மிருகதிருஷ்ணிகோதகாதௌ சத்புத்தி அனிவிருத்தாக பிரமாண நிரூபணாந்தே விச்சித்தியதே தஹ தஸ்யாஹ அந்தஹ ததா இமே தேஹாஹ சுப்னமாயா தேஹாதிபதி ச அந்தவந்தஹ நித்யஸ்ய ஷரீரினஹ ஷரீரவதஹ அநாசினஹ ப்ரமேயஸ்ய ஆத்மனஹ அந்தவந்தஹ இதி உக்தா விவேகிபிஹி இத்யர்த்தஹ. அந்தவந்த இமே தேஹாஹ, இத்தனை தேகங்கள் பார்க்கிறியே ஹே அர்ஜுனா, ஹே பாரத, இந்த தேகங்கள்லாம் அந்தவந்தம், அந்தவந்தா, எல்லா தேகமும் முடிவுக்கு வரக்கூடியவை. ஏன்னா கால தேசத்துக்கு உட்பட்டவை தேகங்கள், மனுஷ தேகமா இருந்தாலும் சரி, மிருக தேகமா இருந்தாலும் சரி, பதார்த்தங்களா இருந்தாலும் சரி, எதெல்லாம் உன் கண்ணுக்கு தேச காலத்துக்கு உட்பட்டு குணத்தோடு தெரிகிறதோ அவயவத்தோடு தெரிகிறதோ அது அத்தனையுமே காலத்துல வந்து காலத்துல அழிய போகின்றவை. சரீரினஹா நித்யா தேகாஹா அந்தவந்தஹா, இந்த தேகங்கள் முடிவுக்கு வரக்கூடியவை. ஆனா ஷரீரின் இதனுடைய இந்த சரீரங்களை உடைய ஒரு ஆத்மா அதுதான் அங்க ஷரீரின்ன்றத சிங்குலர்ல சொல்ற, நித்யஹா சிங்குலர், தேஹாஹா ப்ளூரல். தேகங்கள் பலவாக இருந்தாலும் ஆத்மா ஒண்ணு, தேகங்கள் கோடானு கோடி இருக்கு, ஆத்மஸ்வரூபம் ஒன்னாக இருக்கு. ஏன்னா அவயவம் இருந்தாதான் இது வேற அது வேறன்னு பிரிக்கவே முடியும், குணம் இருந்தாதான் இது வேற. இப்போ இது ஒரு புஸ்தகம், அது வந்து வேற புஸ்தகம்,
எதை வச்சு சொல்ற, இது இந்த ஸ்பேஸ்ல இந்த இடத்துல இந்த ரூபத்தோட இருக்கு, அது கொஞ்சம் தள்ளி வேற ஒரு லொகேஷன்ல இருக்கு இல்லையா, அதோட கோஆர்டினேட்ஸ் வேற, இதோட கோஆர்டினேட்ஸ் வேற. ஷேப் ஒரே மாதிரி இருக்கலாம், சைஸ் ஒன்னா இருக்கலாம், லுக்ஸ் ஒரே மாதிரி இருக்கலாம், கலர் ஒன்னா இருக்கலாம், பட் இடம் வேற. இல்ல கலர் மாறலாம், ரூப் டச் மாறலாம், எல்லாம் மாறலாம். எப்படி இதை வச்சுதானே இது வேற அது வேறன்னு சொல்றோம். ஸ்பேஷியலி தள்ளி இருக்கலாம், டைம் வைஸ் தள்ளி இருக்கலாம். போன மாசம் இருந்த 10 ரூபா நோட்டு என் கையில இருந்ததும் இந்த மாசத்துல இருக்க 10 ரூபா நோட்டும் வேற. ஏன்னா அது அந்த தாள் அப்ப இருந்தது, இப்ப ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கு, எல்லாம் ஒண்ணுதான், ஆனா அப்ப இருந்தது இப்ப இருந்து டைம் வைஸ் காலத்தினால வேற, ஸ்பேஷியலி வேற, இல்ல ஆப்ஜெக்ட் வைஸே வேற. இந்த மாதிரி நம்ம இதை எதை வச்சு சொல்றோம், குணங்களை வச்சு சொல்றோம். இதோடைய கலர் இது எல்லாமே குணம்தான். டைமும் ஒரு குணம் ஒன்னுத்தோட, ஸ்பேஸும் ஒரு குணம், அதனுடைய ஆப்ஜெக்டினுடைய ஆட்ரிபியூட்ஸ் அதனுடைய குணம். இது பச்சையா இருக்கு, இது சேப்பா இருக்கு, இது உயரமா இருக்கு, இது ஸ்மெல்லு வேற மாதிரி இருக்கு, ரெண்டு ரோஜா போற மாதிரி இருக்கு, ஒன்னு வாசனை ஜாஸ்தியா இருக்கு, இது எல்லாம் என்ன ஆட்ரிபியூட்ஸ். குணம் இருக்கும்போதுதான் வெவ்வேற பிரியம். ஏகரசமாக சர்வ வியாபியாக பறந்திருக்கக்கூடிய ஒரு வஸ்து காலத்திற்கு அப்பாற்பட்டது, தேசத்திற்கு அப்பாற்பட்ட வஸ்து, ஒரே வஸ்து, அதை ரெண்டுன்னு எப்படி பிரிக்கவே முடியாது. பிரிக்கிறதுக்கு ஆட்ரிபியூட்ஸ் தேவை, அவயவம் தேவை. நிறவயவமாக இருக்கக்கூடிய வஸ்து ஒரே வஸ்து தாங்கிறதுனால சரீரினஹா, ரெண்டு ஆத்மா இருக்கு, ரெண்டு பிரம்மன் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ ஏன்னா ஸ்பேஷியலி டிவைட் ஆகணும், அப்போதானே அது ரெண்டுன்னு சொல்ல முடியும். இது ரெண்டுக்கு நடுவில், இப்போ இந்த ரெண்டு கை இருக்குன்னா ரெண்டுக்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்கு. ஸ்பேஸுக்கே காரணமாக இருக்கக்கூடிய வஸ்து, ஸ்பேஸ் வந்து காரியம், ஸ்பேஸுக்கு அது காரணம், பிரம்ம காரணம். அப்போ ஸ்பேஸுக்கு உட்பட்டு அது வந்து பிரிக்க முடியாது. அதனால சரீரினஹா நித்யா. மிருகத்ருஷ்ணிகா உதகாதௌ, தேகம் எப்படின்னு கேட்டார். மிருகத்ருஷ்ணிகா உதகாதௌ சத்விருத்தி அனுவிருத்தா பிரமாண நிரூபணாந்தே விஜித்யதே. கண்ணுல தெலம் தெரியறது, கிட்ட போய் பார்க்கறோம் இல்ல அனுமானம் பண்றோம் இந்த இடத்துல எப்படி ஜலம் இருக்க முடியும். கண்ணுக்கு தெரியறதே ஒழிய மழை பெய்யல, அங்க வேற ஒன்றும் தண்ணி வரத்துக்கு சோர்ஸ் கிடையாது, அனுமானத்தினாலையும் இல்ல அது காணல் நீல்னு தெரிஞ்சுக்கலாம். இல்ல திருப்பி பிரத்யக்ஷமாகிய பிரமாணமே கிட்ட போனதுக்கு அப்புறம் அது வந்து இது காணல் நீர் தான், இங்க இப்ப ஜலம் இல்லைன்னு காமிக்கிறது. அப்படி இருந்தா பிரமாண நிரூபணாந்தே விச்சித்யதே சஹா தஸ்யாக அந்தஹா. அப்போ ஞானம் வந்து அந்த அனுபவத்திற்கு, அந்த அனுபவத்தினால ஏற்படக்கூடிய ஒரு ஞானத்தினுடைய அந்தஹா முடிவாக போகிறது. காணல் நீர் இருந்தது, அது என் கண்ணில் பார்க்கும்போது ஒரு நீர் தெரிஞ்சுது, வேற பிரமாணம் வந்து அது நீர் இல்லை அப்படின்னு நிரூபணம் பண்ண உடனே காணல் நீருக்கு முடிவு வந்துட்டு. இன்னும் அதை பார்த்தா அதே மாதிரிதான் இருக்கு, தண்ணி மாதிரி தான் தெரியறது, ஆனா அங்க தண்ணி இல்லைங்கிற ஞானம் வந்துட்டதுனால கண்ணுல தெரியற ரூபம் வந்தனுடைய அஸ்தித்வம் என்னன்னு எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு. அதே மாதிரிதான் இமே தேகா சொப்னமாயா தேகாதிபத்து, சொப்னத்துல இப்போ ஒரு தேகம் தெரியறது, முழிச்சுட்ட உடனே அந்த தேகம் போயிடுச்சு. சொப்னத்துல எனக்கே தலையில கொம்பு இருக்கா மாதிரி இருக்கு, என்னோட தேகம் வந்து கொம்பு ஒத்த காலோட நான் போறேன் அப்படின்னு ஒரு தேகம் எனக்கு இருக்கு, சொப்ன தேகம். முழிச்சுட்ட உடனே அந்த தேகம் போயிடுறது இல்லையோ, அந்த மாதிரி ஸ்வரூபத்தினுடைய நிர்தாரணமான உடனே இமே தேகா, இங்க இருக்கக்கூடிய தேகங்கள் எல்லாமோ யாருக்கு ஞானம் வந்ததோ அவனை பொறுத்த வரைக்கும் இந்த தேகங்கள் எல்லாம் போயிடுறது. தன்னுடைய தேகம் மட்டும் இல்ல, தெரியற விஷயங்கள் எல்லாமே இல்லாமல் போகிறது. யாருக்கு? நித்யஸ்ய சரீரினா. அப்ப அந்த தேகம் ஆக்சுவலி இல்லாம போல ஞானத்தினால இல்லாம போயிடும், அப்புறமும் காட்சி அளிக்கிறது. எப்படி காணல் நீர் அப்புறமும் காட்சி அளிச்சாலும் சுரூபதா அது இல்லைன்ற ஞானம், அந்த ஞானம் அதை நிவர்த்தி பண்ணிடுறது.
அந்த மாதிரி இங்க நித்தியசிய சரீரினா சரீரவதா அவினாசினா அப்ரமேயசிய ஆத்மனா அந்தவந்தா ஷரீரனுக்கு இதெல்லாம் ஷரீரினா அநாசினா அப்ரமேயா இதெல்லாம் அட்ஜெக்டிவ் யாருக்கு ஷரீரியாக இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு அட்ஜெக்டிவ் எதெல்லாம் அநாசி நாசம் இல்லாதது இந்த ஷரீரி ஷரீரம் நாசமடைகிறது ஷரீரங்கள் நாசமடைகின்றன எதனால பிசிக்கலா போகிறது ஒன்று புத்தியால் அப்பயே நாசம் ஆயிடுறது ஏன் புத்தியால் நாசமாறுது ஞானம் வந்த உடனே இதனுடைய அஸ்தித்வம் போயிடுறது அப்புறம் அது இருக்குன்ற மாதிரி தெரியறது இல்லைன்ற மாதிரி தெரியறது அதுதான் வந்து நம்ம பிசிக்கலி நடக்கிற நாசம் ஆனா ஆத்மஸ்வரூபம் அநாசி அநாசினா அப்ரமேயா பிரமாதா பிரமாணம் பிரமேயம் பிரமாணம்னா பிரமாகரணம் மா அப்படின்னா ஞானம் மான மாத்ரு மேய அப்படின்னு தீக்ஷிதர் மீனாட்சி மேமுதம்ல பாடுறார் பிரமாணம் பிரமாதா பிரமேயம் மூணுமே ஒரே சுரூபம் மூணுத்துக்கும் ஆதாரம் என்ன அப்படிங்கிறது தான் விசாரம் பிரமாதா அப்படிங்கிறவன் பார்க்கின்றவன் பிரமேயம் பார்க்கப்படுகின்ற பொருள் பார்க்கனா வெறும் கண்ணால பார்க்கறது மட்டும் சொல்லல அனுபவத்துக்கு ஏற்ப எக்ஸ்பீரியன்ஸ்டுன்னு எடுத்துக்கணும் காதால கேட்டாலும் அது பிரமேயம்தான் கையால தொட்டு பார்க்கிற விஷயமும் பிரமேயம்தான் இன்ஃபரன்ஸ் பண்றதும் பிரமேயம்தான் ஞான ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலெட்ஜ் ஆப்ஜெக்ட் ஆஃப் பர்செப்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் நாலெட்ஜ் இதெல்லாமே பிரமேயம் இந்த நோயிங் அப்படிங்கிறது வெறும் புத்தியால நோயிங் இல்லை ஈவன் டு சி கண்ணால பார்க்கறது கூட பிரமாணம் தான் பிரமா விவகாரம் தான் அதே மாதிரி காதால கேட்கிற சப்தம் இது எல்லாமே அப்போ பிரமாதா பிரமாணம் பிரமேயம் இந்த மூணு திருப்புடி அப்படின்னு சொல்றோம் இப்ப அந்த பிரமேயமாகிய வஸ்துக்கள் எனக்கு புலப்படுகின்றவையை பிரமேயம் சொல்றோம் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் நாலெட்ஜ் ஆத்மா ஆத்மஸ்வரூபத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரமேயம் நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா ஆப்ஜெக்டிஃபை ஆகாத விஷ்ணு தான் ஆத்மஸ்வரூபம் எதனால் எல்லாம் ஆப்ஜெக்டிஃபை பண்ணப்படுறதோ அது தான் ஆப்ஜெக்டிஃபை ஆறதுல அது சொப்பிரகாசமா இருக்கு செல்ஃப் எவிடென்ட்னு சொல்றோம் அதை செல்ஃப் எவிடென்டாக இருக்கிறது இஸ் நாட் எவிடென்ட் டு மீ ஆஸ் அன் ஆப்ஜெக்ட் அதனால இப்போ இந்த புஸ்தகம் எனக்கு தெரியறதுன்னா புஸ்தகம் இஸ் எவிடென்ட் டு மீ எனக்கு தெரிகிறது இந்த சப்தம் கேட்கறதுனா சப்தம் இஸ் எவிடென்ட் டு மீ ஆனா என்னுடைய ஆத்மஸ்வரூபம் இஸ் செல்ஃப் எவிடென்ட் சொப்பிரகாசமா இருக்கு இட் இஸ் நாட் டிபெண்ட் வேற ஒண்ணுத்த ஆசிரிச்சு அது இல்லை இப்ப இந்த கதவு இருக்குன்னா இந்த கதவுனுடைய ஞானம் என்னுடைய சுரூபத்தை ஆசிரியிருக்கு அது ஞானம் ஏற்படுறதுக்கு நான் பிரகாசிக்காம இந்த கதவு எனக்கு பிரகாசிக்க முடியாது ஆனா என்னுடைய பிரகாசம் சொப்பிரகாசமாக இருக்கு ஆனா அது அப்ரமேயம் இட் இஸ் நாட் ஆப்ஜெக்டிஃபையபிள் ஏன்னா பிரமாதாவினுடைய ஸ்வரூபம் பிரமேயமாக முடியாது யார் எல்லாத்தையும் ஆப்ஜெக்ட் பண்றானோ ஆப்ஜெக்டிஃபை பண்றானோ அவனுடைய ஸ்வரூபம் இட்செல்ஃப் தனக்கு ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது இல்லையா தானே தானே ஆப்ஜெக்டிஃபை பண்ணிக்க முடியாது ஸ்வரூபம் அதனால அது அப்ரமேயம் ஆத்மனஹா
இதி உக்தஹா உக்தஹா விவேகிபிஹி இத்யர்த்தஹா நித்யஸ்ய அநாசினஹா இதி ந புனருக்தம் நித்யத்வஸ்ய த்விதத்வாத் லோகே நாசஸ்ய ச. ஒரு கேள்வி கேட்கிறதா பூர்வபக்ஷி, ஏற்கனவே அநாசின்னு சொல்லிட்டேள், அநாசினஹா சரீரினஹா இருக்கு, நித்யஹா அப்படிங்கிறது ஏன் இருக்கு? அநாசினாலே நாசம் இல்லாததுன்னு ஆயிடுறதே, நித்தியம்னு ஒரு வார்த்தை வேற தேவையா? புனருக்தி ஆயிடுறதே, சொன்னத்தையே எதுக்கு ரெண்டு வார்த்தையால சொல்லணும்? ஒன்னு நித்தியம் சொல்லு, இல்ல அநாசின்னு சொல்லு, ரெண்டுத்தையும் ஏன் சொல்லணும்னா, பட்சிகார சொல்றார் த்விவிதத்வாத் நாசஸ்ய, ரெண்டு விதமான நாசம் இருக்குப்பா. ஒன்னு விவகாரமா அவனுக்கு வியாதி வந்துடுத்து, கேன்சர் வந்துடுத்து, அவன் போயாச்சு அப்படின்னா இன்னும் போகலை, ஆனா போனத்துக்கு சமம் அப்படின்னு ஒரு நாசம், இன்னொன்னு அத்தியந்தமா போயாச்சுங்கிறது ஒரு நாசம். ஏன் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்தேன்னா, பாஷ்யக்காரரே கொடுக்கிறார், யதா தேகா பஸ்மீபூதா அதர்ஷனங்கதா நஷ்டா உச்சதே வித்தியமானஹா அபி அந்யதா பரிணதா வியாத்தியாதியுக்தா ஜாதா நஷ்டா உச்சதே. வியாதி வந்து, வியாதியினால ஆட்கொள்ளப்பட்ட ஒருத்தன் நஷ்டம் ஆயிட்டான் அப்படின்னு சொல்றோம், இல்ல தனஹான்யா பணம் போயிடுத்து ஒருத்தனுக்கு, அவன் அழிஞ்சிட்டான் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி ஒரு நாசம்ங்கிறது சொல்லப்படுறது. இன்னொன்னு பஸ்மீபூதா அதர்ஷனங்கதா, ஒட்டு மொத்தமா பஸ்மம் ஆயிட்டா போயாச்சு அப்படின்னு, அந்த மாதிரி ரெண்டு விதமான நாசம் இருக்கிறதுனால, ஒன்னு அநாசி இன்னொன்னு நித்யா அப்படின்னு ரெண்டு விதமான நாசத்தை சொல்ல முடியும். அந்த மாதிரி நித்தியமுமே ரெண்டு விதமாக இருக்கு. என்ன? பிரவாக நித்தியம், சிருஷ்டி முடிஞ்சு கால ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு, வேதத்துக்கு பிரவாக நித்தியம்னு சொல்கிறோம். ஜீவத்வம், ஈஸ்வரத்துவம், இதெல்லாம் என்ன ஆயிடுது? சிருஷ்டி ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் இருக்கு. பிரளயத்தில் இதெல்லாம் இல்லை, திருப்பி அடுத்த சிருஷ்டியில் வர்றது அப்படின்னா அதெல்லாம் பிரவாக நித்தியம்னு சொல்கிறோம். அத்தியந்தமான நித்தியமும் இருக்கு, நிர்குணமாக இருக்கிறது, காலத்து அப்பாற்பட்டு, அதாவது தேச காலத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய நித்தியம் ஒன்று, லாங், இந்த ஆச்சந்திரார்க்க நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம்ல, சூரிய சந்திரர் நட்சத்திரங்கள் இருக்கிற வரைக்கும் இதனுடைய புகழ் இருக்கும், மில்லியன்ஸ் அண்ட் சில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது. பட் அதுவுமே ஏதோ ஒரு ஸ்கேல் வேணா வேறையா இருக்கே ஒழிய, அது ஒரு டயத்துல அந்தமாகக்கூடியது அப்படிங்கிறதுனால அதை நித்தியம்னு சொல்றோம், வித் ரெஃபரன்ஸ் டு இந்த சிருஷ்டி. சிருஷ்டிக்கு உட்பட்டு, காலதேசத்துக்கு உட்பட்டு அது வந்து நித்தியம். இன்னொன்னு காலதேசத்தை அப்பாற்பட்ட பாரமார்த்திக நித்தியம், அது ரெண்டு நித்தியம் இருக்கு. அநித்தியம் எப்படி ரெண்டு சொல்றோமோ அது மாதிரி நித்தியமும் ரெண்டு இருக்கு. அந்யதா பிருத்திவியாதிவத அபி நித்தியத்வம் சாத் ஆத்மனஹா தன்மா பூதி நித்யஸ்யா அநாசினஹா இத்யாக. பூமி பிரவாகம் நித்தியம் தானே, அது அதில் தானே இது நடக்கிறது, ஜீவராசிகளினுடைய இயக்கம். அப்போ சிருஷ்டிக்கு உட்பட்டு அது நித்தியம், ஆனால் பரமார்த்த நித்தியம் கிடையாது, அந்த மாதிரி இருக்கலாம். அப்பிரமேயஸ்யாஸ்ய அப்பிரமேயஸ்ய நப்பிரமேயஸ்ய பிரத்யக்ஷாதி பிரமாணேகி அபரிச்சேத்யஸ்ய இத்யர்த்தஹா. பரிச்சேதகம் பரிச்சேத்யம் எல்லாம் போன வேலை பார்த்தோம். என்னுடைய இந்திரியங்கள்னால் நிர்ணயிக்கப்படுறது பரிச்சேதகம் எது? சென்சஸ். பரிச்சேத்யம் பிரமாணைஹி அபரிச்சேத்யம், என்னோட பிரமாணங்கள் இன்னதுன்னு வரையறுக்கக்கூடிய விஷயம் பரிச்சேத்யம், என்னோட இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது அபரிச்சேத்யம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், பிரமாதா பிரமேயம்னா பரிச்சேதகம், என்னுடைய இந்திரியங்கள் கண்ணு வந்து இது இன்ன ரூபம் என்று தெரிந்து கொள்ளும் பொழுது அது பரிச்சேதகமா இருக்கு. இது மரம், இது புளிய மரம் அப்படின்னு சொல்றோம். புளிய மரம்ங்கிறது என்னுடைய கண்ணுனால
இன்ன ரூபம்னு பரிச்சேத்யமாக பரிச்சின்னம் செய்யப்பட ஒரு வஸ்துவ நம்ம புளிய மரம்னு தெரிஞ்சுக்கிறோம். இந்த அளவுல இந்த கலர்ல இந்த ரூபத்துல இந்த இடத்துல இப்படி நிக்கிறது இந்த புளிய மரம், இது புளிய மரம் நம்ம சொல்றோம். அப்போ இந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் என்னுடைய இந்திரியமாகிய கண்ணு அந்த பொருளை பற்றி இந்த விதமான குணங்களை எனக்கு காண்பிக்கிறதுனால இந்திரியத்தினால பரிச்சேத்தியமான ஒரு பொருள் புளிய மரம் எனக்கு. புரிஞ்சுதா? இப்ப என்னுடைய காது வந்து ஒரு சப்தத்தை கேட்கறது, ஆஹா இது சங்கீதம் அவ்வளவு நன்னா இருக்குன்னு நான் சொல்றேன். அது ஏன் சொல்றேன், என்னுடைய காது ஒரு சப்த ராசியை இந்த மாதிரியான சப்தமாக எனக்கு என்னுடைய புத்திக்கு கொடுக்கிறது. அப்போ என்னுடைய ஸ்ரோத்ர இந்திரியத்தினால் பரிச்சேத்தியமாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் அந்த சங்கீதம். அப்போ பிரமாணைகி பரிச்சேத்தியமாக இருக்கிறது தான் என்னுடைய ஒரு ஒரு அனுபவமும். கரெக்டா? ஒன்னு ஒண்ணு எந்த ஒரு பொருளை நான் தெரிஞ்சின்றாலும் அதை பத்தி அனுமானங்கள் செய்தாலும் பிரத்யக்ஷாதி பிரமாணைகி பிரத்யக்ஷம் அனுமானம் அர்த்தாபத்தி அனுபலப்தி உபமானம் இந்த மாதிரி அஞ்சு விதமான சப்தமும் சேர்த்துதான் இங்க சொல்றார். இந்த பிரமாணங்கள்னால பரிச்சேத்தியமாக இருக்கப்படப்பட்ட வஸ்துக்கள் பல இருக்கு, லட்சம் கோடானு கோடி இருக்கு. ஆனா அபரிச்சேத்தியமாக இருக்கிறது என்னுடைய ஆத்மஸ்வரூபம். ஏன்னா என்னுடைய இந்திரியங்கள் கண்ணோ காதோ மூக்கோ அனுமானங்களோ இதுதான் என்னுடைய ஆத்மஸ்வரூபம்னு போய் பரிச்சேதனம் பண்ணி எனக்கு சொல்ல முடியாதுங்கிறதுனால அபரிச்சேத்யத்வாத் அபரிச்சேத்தியமாக அப்பிரமேயமாக இருக்கிறது என் சுரூபம். அப்போ ஒரு கேள்வி வர்றது, நனு ஆகமேன ஆத்மா பரிச்சித்தியதே பிரத்யக்ஷாதினாச்ச பூர்வம் ந ஆத்மனா. ஆகமம்னா வேதத்தினால தெரிந்து கொள்ளப்படுறதுன்னு தானே நீங்க சொல்றீள். அப்போ வேதத்தினால பரிச்சேத்தியம் தானே ஆகணும், இல்லைன்னா இந்த வேதாந்த சிரவணம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஸ்ருதிகம்யம் ஸ்ருதி பிரமாண கம்யம்னு சொல்றோம். ஆத்மஸ்வரூபம் வேத பிரமாணத்தினால் அறியப்படுகின்றது, ஸ்ருத்யைகத் கம்யம். மகாவாக்கிய கூடம் சுப்பிரமணிய புஜங்கம், வேத மகாவாக்கியங்கள்னால அறியப்படக்கூடிய குகை இருட்டுல அந்த மகாவாக்கியம்ங்கிற குகைக்குள்ள அடங்கி இருக்கு. வேதாந்த வாக்கியத்திற்குள்ள அடங்கி இருக்கிற ஆத்மஸ்வரூபம் எல்லாம் சொல்றதுனால ஆகம பிரமாணத்தினால தெரியப்படக்கூடியது தானே இந்த பிரம்ம வஸ்து. அப்படி இருக்கும்போது பிரத்யக்ஷாதி பிரமாணைகி அபரிச்சேத்யா அப்படின்னு எப்படி சொல்றேன்? ஆத்மனஹா சுதசித்தத்வாது. அப்படி இல்லப்பா, இந்த வஸ்து வந்து வேதத்தினால அறியப்படுறதுன்னு நம்ம சொன்னாலும் இது ஏன் வந்து அபரிச்சேத்யம் நீ சொல்ல முடியறதுன்னா ஆத்மனஹா சுதசித்தத்வா சுப்பிரகாசமா இருக்கிறதுனால அப்பிரமேயம்தான் இது, அபரிச்சேத்யம்தான். ஏன்னா மற்ற விஷயங்கள் மற்ற ஒண்ணு அந்நிய ஆசிரியம் டிபெண்ட் ரியாலிட்டியா இருக்கும் பொழுதுதான் அத பரிச்சேதக பரிச்சேத்ய பாவம் தேவை. பார்க்கிறவன் பார்க்கப்படுகின்ற பொருள் அப்படிங்கிறது எங்க வருதுன்னா பார்க்கப்படுகின்ற பொருள் குணத்தினால ஒன்னுத்திலிருந்து ஒண்ணு மாறுபட வேண்டி இருக்கிறது. அப்படி இருந்ததுன்னா அதை வந்து நீ அனுபவத்தினால தெரிஞ்சுக்கிற, இது கருப்பா இருக்கு, இது சேப்பா இருக்கு, இது குட்டையா இருக்கு, இது பெருசா இருக்கு, இந்த சப்தம் எனக்கு கேட்கறது, இந்த சப்தம் வந்து நன்னா இருக்கு, இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு உட்பட்டது. ஏன்னா ஒரு குணத்தினால் ஐடென்டிஃபை பண்ணப்படுறதுனால அது வந்து பரதந்திரமாக இருக்கு, தானாக பிரகாசிக்கல, ஆத்மஸ்வரூபம் அதை பிரகாசிக்க பண்றதுனால அது பிரகாசிக்கிறது. ஆனா ஆத்மா சுதசித்தம், என்னுடைய ஆத்மாவை வந்து வேற ஒரு பொருள் இயக்காது. மற்ற பொருள்கள் ஆத்மாவனால பிரகாசிக்கப்படுறதே ஒழிய ஆத்மாவை பிரகாசம் பண்றதுக்கு மற்ற பொருள்கள் தேவையில்லை. அதனால ஆத்மாவாக இருக்கிறதுனால வேதமும் போய் அதை பரிச்சேதகமாக
இப்போ வேதம் வந்து இது சொர்க்கம்ன்றத பரிச்சேதகமா காமிக்கிறது. இந்த யாகத்தினால புத்திரகாமேஷ்டியினால புத்திரன் கிடைப்பான் அப்படிங்கிற போது அந்த குணங்களை சொல்றதுன்றதுனால அங்கேயும் பரிச்சேதக பரிச்சேத்தியம்ன்றது இருக்கு. ஆத்மாவை அப்படி சொல்லப்படுறது இல்ல, ஸ்வதசித்தப்பா சித்தேகி ஆத்மனி பிரமாதரி பிரமித்சோகோ பிரமாணான் வேஷனா பவதி. ஆனா அந்த சித்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரமாணான்வேஷனம் நடக்கிறது. அப்ப எப்படி அதனுடைய ஞானம் ஏற்படுறது? நகி பூர்வம் இத்தம் அகம் இதி ஆத்மானம் அப்புறமாய பஷாத்து பிரமேய பரிச்சேதாய பிரவர்த்ததே. நகி ஆத்மா நாம கஷ்டித் அப்பிரசித்தா பவதி. ஆத்மா நான் இருக்கனா இருக்கனா அப்படின்னு ஒண்ணுத்தை தேடி யாரும் போறதில்லை. நான் இருக்கேன்றது தெரியறது, அதனால்தான் இதோட போச்சு நான் அழிஞ்சேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் சொல்றோம்? ஏன்னா நான்ன்றது சுப்பிரகாசமாக இருக்கு. ஆனா இந்த மாதிரி இருக்கிறேன் நான் என்ன நினைச்சுக்கிறத இல்லை, உன்னுடைய சுரூபம் இதுதான் அப்படின்னு காமிக்கிறது எதனால? ஞானம் எப்படி ஏற்படுறது? அந்நியதாபாவம் ஆக இருக்கக்கூடிய அந்த அஜ்ஞானம் இருக்கே, உன்னுடைய யாதாத்மியத்தை மறைக்கக்கூடியதாகிய அஜ்ஞான நிவிற்த்தி தான் அங்க ஏற்படுறது. எப்படிய ஆத்மான்னு ஒன்னு இருக்குன்னு புதுசா ஒன்னத்தை வந்து காமிக்கிறது இல்லை வேதம். பாகத்யாக லட்சணம்னு சொல்லுவோம், அதனுடைய ஒரு தன்மைய பத்திய விஷயம்தான் இங்க வந்து சாஸ்திரம் எடுத்துக்கிறது. அத்தியந்தமா நான் ஒன்னு இருக்கனா இல்லையான்னு யாரும் சந்தேகப்படுறது கிடையாது. நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுல யாருக்கும் சந்தேகம் இல்லை, நான் இன்னவாக இருக்கிறேங்கிறதுல தான் பிரச்சனை. அப்போ ஆத்மஸ்வரூபத்தினுடைய தன்மை ஆத்மாவையே அது காமிக்கல. ஸ்வர்க்கம்னா ஸ்வர்க்கத்தையே காமிக்கிறது வேதம். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஸ்வர்க்கம்னு ஒண்ணு பத்தி யாருக்கும் பிரஜையே கிடையாதுங்கிற போது வேதம்தான் முதல்ல ஸ்வர்க்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, புண்ணியம் செய்தா போகலாம், பிதர்லோகம்னு ஒண்ணு இருக்கு, இதெல்லாம் சாஸ்திரம் சொல்றது. பட் இதெல்லாம் அது முதல்ல இருந்து இதுதான் அது அப்படின்னு காமிக்கிறது, இப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு. ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் நீன்னு ஒண்ணு இருக்கேனே வேதம் தான் வந்து உனக்கு சொல்லணும்னு இருக்கோ. அப்போ நான் இருக்கிறேங்கிறதுல பிரச்சனை கிடையாது, உன் சொரூபம் என்ன அப்படிங்கறதனுடைய விஷயத்துல உன்கிட்ட இருக்கிற அஜ்ஞானம் உன்னுடைய ஆத்மியத்தினுடைய பத்தியதாக இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணும் போது சுப்பிரகாசமான ஆத்மா தானா பிரகாசிக்கிறது. அந்த லிமிடேஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்பேஷியலி லிமிட்டட், டைம் வைஸ் லிமிட்டட், ஆப்ஜெக்ட் வைஸ் லிமிட்டட், நான் என்ன பத்திய ஒரு பாவம் இருக்கு அஜ்ஞானத்தினால, அந்த அஜ்ஞான நிவர்த்தி. அஜ்ஞானேன் ஆவிரதம் ஞானம் தேன முக்கியந்தி ஜந்தவகா. இங்க கீதையிலே சொல்ற ஆவரணமாக கவர் பண்ணிருக்கு அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானம் போன உடனே வித்யதே ஹிருதய கிரந்திஹி சித்யதே சர்வசம்சயா. அந்த முடிச்சு அவிழ்ந்த உடனே சுப்பிரகாசமான ஆத்மா பிரகாசிக்கிறது. அப்ப இங்க அப்புறமேயம்ன்றது பிரமா. அதனால இப்போ ஒரு இதுல இருந்து என்னன்னா சில பேர் சொல்லுவான் புக்கிஷ் நாலெட்ஜ், வேதாந்தம் வந்து புக்கிஷ் நாலெட்ஜ், அப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம ஞானத்தை அடையணும், அதுதான் அனுபூதி. எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாதான் அவன் ஞானி. வெறும் வேதாந்தம் சிரவணம் கேட்டா அது வெறும் கழுதை வந்து புஸ்தகத்தை கழுதை கூட தான் புஸ்தகத்தை சுமக்கிறது. விவேகானந்தரே எழுதியிருக்காரு இந்த மாதிரி, கழுதை கூட தான் புஸ்தகத்தை சுமக்கிறது, அதனால அதுக்கு ஞானம் வந்துடுறதா அப்படியெல்லாம் பா. அதாவது இந்த ஞானத்தினுடைய தன்மையை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல புக்கிஷா கிக்கிஷ்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லா அந்த மென்டல் நாலெட்ஜ் இந்த மாதிரி எல்லா நாலெட்ஜும் மைண்ட்ல தான் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஞானம் கிடையாது. அனுபவம் எப்படி ஞானமாகும்? அனுபவம் டைம் வைஸ் லிமிட்டெட் நம்பர் ஒன். இப்போ வந்து இப்படி போறது, நம்ம என்னதான் நிர்விகல்ப சமாதி அடைஞ்சாலும் ஒரு இந்த காலத்தை ஆரம்பிச்சு இந்த காலத்துல முடிய போறது. ரெண்டாவது அனுபவம் டஸ் நாட் கிவ் யூ எனி நாலெட்ஜ், ஏன்னா ஓன் இட் இஸ்
அந்த அனுபவத்தை நீ எப்படி இன்டர்பிரட் பண்றேன்றத பொறுத்துதான் உன்னுடைய அந்த ஞானம். அனுபவம் ஞானத்தை கொடுக்கும்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்காதே. கைய ஒத்த சுட்டுக்கிறான், நெருப்பு கைய சுடும், அதனால நெருப்புல கைய விடக்கூடாதுன்னு சமமா எல்லாம் எடுத்துப்பான்னு அவசியம் கிடையாது. பண்ணி பார்த்தா என்ன இன்னொத்த எடுத்துக்கலாம், இன்னொத்த நெருப்புனாலதான் சுட்டுதுன்னு கிடையாது, என் கையிலேயே பிரச்சனை இருக்குன்னு கூட ஒத்த எடுத்துக்கலாம். அதனால ஒரு அனுபவம் ஞானத்தை கொடுக்கும்ன்றதோ, அனுபவம் தேவை பிரம்ம ஞானத்துக்கு அப்புறம் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு அனுபவம். எல்லா அனுபவமுமே ஞானம் பிரம்மன் தான், தனியா ஒரு அனுபவம் தேவையில்லை. பிரதிபோத விதிதம் மதம் வேதம் சொல்றது. இப்ப நீ இதை உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கியே, இந்த அனுபவமே பிரம்ம அனுபவம் தான். ஏன்னா கேட்கிறவனும் பிரம்மன், சொல்றவனும் பிரம்மன், கேட்கப்படுகின்ற இந்த விவகாரமும் பிரம்ம வஸ்து தான். ஒரு எந்த இந்த க்ஷணத்துல இருக்கிற இந்த அனுபவமே பிரம்மன் தான், தனியாக ஒரு அனுபவம் தேவையில்லை. அப்போ இந்த அனுபவத்தினுடைய தாத்பரியம் என்ன, இந்த அனுபவத்தினுடைய சொரூபம் என்ன அப்படின்னு வேதம் காமிச்சு கொடுக்கும் பொழுது அந்த ஞானம் ஏற்படுறது. இதுல புக்கிஷ் நாலெட்ஜி, மென்டல் நாலெட்ஜி, அப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, அதெல்லாம் கிடையாது. இந்த பிரமாண விவகாரம், பிரமாணம் தானே இது. ஒரு கண்ணாடியை போய் நான் பார்க்கும் போதே அந்த கண்ணாடியில என்னுடைய சொரூபம் என்னன்னு தெரிஞ்சிடுறது, அதுதான் ஞானம். வேதாந்தம்ங்கிறது கண்ணாடி மாதிரி, உன் சொரூபம் என்னன்றது அது காமிக்கிடும் பொழுது சொப்பிரகாசமாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் பிரகாசிக்கிறது. பிரகாசிக்கின்ற அந்த ஆத்மா நான் தான்ற போது தெரிஞ்சின்ற உடனே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல என் சொரூபம் என்னன்னு தெரிஞ்சிருந்துட்டா எல்லா எக்ஸ்பீரியன்ஸ்லயும் அதுதானே என் சொரூபம். அப்போ எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் போதும் நான் பிரம்மன்ற ஞானம் எனக்கு எப்பவுமே அவைலபிளா இருக்கு. ஒரு டயத்தை நான் டிபெண்ட் பண்ணல. இந்த சாமீபியம், சாரூபியம், சாயுஜ்யம், இதெல்லாம் என்ன, காலத்தினால நிர்ணயிக்கப்படுற விஷயங்கள். இது திரிகாலத்தையும் கடந்து என்னுடைய சுரூபம் இதுன்ற ஞானம் எனக்கு ஏற்படும் போது, நான் விவகாரம் பண்ணும் போதும் நான் பிரம்மமாக இருக்கேன். விவகாரம் என்ன தீண்டாது எப்பேற்பட்ட. அதனால்தான் ஆச்சாரியாளால வந்து அத்தனை இடத்துல போய் விவகாரம் பண்ணிண்டே பிரம்மமாக இருந்தார். ஜீவன் முக்தி லட்சணம் அதுதான், முக்தி நிலையை ஒழிய ஒரு இடத்துல உட்காந்து நான் தியானம் பண்ணப்படாதோ அப்படின்லாம் சொல்லலை. அதெல்லாம் அதனுடைய ஒரு யூஸ் யூட்டிலிட்டி இருக்கு. இல்லைன்னு சொல்றதுக்குள்ள சித்த நைஷ்டல்யம், சித்த சுத்திக்கு அதெல்லாம் தேவைப்படுறதுனாலும் இட் இஸ் நாட் அ சப்ஸ்டிடியூட் ஃபார் கெய்னிங் ஞானம், அண்ட் இட் இஸ் நாட் அ மீன்ஸ் ஆஃப் ஞானம் ஆல்சோ. பிரமாண விவகாரத்தினாலதான் ஞானம் ஏற்பட முடியும். உன்னுடைய சுரூபம் எதுங்கிறத வந்து பிரமாணம் காணிச்சு கொடுக்கும் பொழுதுதான் உன்னுடைய சுஸ்வரூபத்தினுடைய ஞானம் ஏற்படுறது. அதனால அப்பிரமேயமான வஸ்து, அப்ப ஏன் அப்பிரமேயம்ன்ற வார்த்தை உபயோகமாறுது, அந்த கேள்வி வரும். வேதமே சொல்லுது இது தெரிந்து, அறிந்தவர் கண்டவர் விண்டிலை, விண்டவர் கண்டிலை. கண்டவர்ன்றது என்ன, ஆத்மஸ்வரூப ஞானத்தை அடைஞ்சவர் இல்ல. கண்டவர் ஆத்மஸ்வரூபத்தை ஞானத்தை தான் இந்த சுரூபம் அப்படிங்கிற போது வார்த்தையினால் அதை எப்படி சொல்லுவேன் நீ? ஏன் எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராஹாப்யமனசா சஹா, எதிலிருந்து வார்த்தைகள் திரும்பி வருகின்றனோ அதுவே பிரம்மன். ஏன் சொல்றது வேதம்? வார்த்தையின் ஒரு வார்த்தையை நான் சொன்னேன்னா, ஒரு பதத்தை நான் சொன்னேன்னா அதனுடைய அர்த்தம் உனக்கு ஏற்கனவே தெரியும். மரம்னா அதனுடைய அர்த்தம் தெரியும் உனக்கு, மலை தெரியும், யானை, வாகரத்தாவிவ சம்பிருத்தவ், வார்த்தையும் அதனுடைய அர்த்தமும் சேர்ந்து சேர்ந்து இருக்கு. அப்போ நான் எந்த வார்த்தையை சொன்னாலும் அதை பத்தி உனக்கு தெரிந்த ஒரு பொருளை தான் அந்த வார்த்தை வந்து காமிக்கிறது. புதுசா ஒரு பிரம்மம்னா எதை காமிக்கிறது, உனக்கு தெரிந்த பொருளா இல்லையே. அப்போ வார்த்தைகளால் சொல்ல முடியாத விஷயம் தானே பிரம்மன். உனக்கு தெரிந்த பொருள்களை தானே வார்த்தை காண்பிக்கிறது. அதனால வாச்சியார்த்தத்தினால தெரிந்து கொள்ளக்கூடியது இல்லை, லட்சியார்த்தத்தினாலதான் தெரிஞ்சு இண்டிகேட் தான் பண்ண முடியும். அப்போ சொதமாக பிரகாசிக்கிறது தான் ஆத்மா. அதனால எதாவாச்சோ நிவர்த்தந்தே, அந்த டீச்சிங் அப்புறமேயம்ன்றது பிரம்மனை காமிக்கிற வேர்டு, அதான் புரிஞ்சுக்கணும். எது பார்வைக்கு அப்பாற்பட்டதோ அதுவே பிரம்மன் அப்படின்னா இந்த வேர்டு யூஸ்லெஸ் அர்த்தம் இல்ல. அப்ப எது பார்வைக்கு அப்பாற்பட்டது நீ தெரிஞ்சுக்கோப்பா, அதுதான் பிரம்மன். அப்பிரமேயம்ன்ற பதத்தினால பிரம்மனை உனக்கு காண்பிக்கிறது வேதம். அப்பிரமேயம்ன்றது பிரம்மத்தை காண்பிக்கின்ற ஒரு வார்த்தை.
அனாசி காண்பிக்கின்ற வார்த்தை. எதோ வாச்சோ நிவர்த்தந்தே கான். அப்ப ஏன் சொல்லணும் அந்த ஸ்டேட்மெண்ட்னுடைய அவசியம் என்ன? வேதத்தை படிக்காத அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. வேதாந்த சிரவணத்தை பண்றதுனால ஞானம் ஏற்படும், அந்த அந்த பிரம்ம ஞானம் ஏற்படும். அந்த பிரம்மன் எதுனா எது அப்பிரமேயமோ அதுதான்டா பிரம்மன். எது வாச்சியார்த்தங்கள்னால அடையப்படாதோ லட்சியார்த்தத்தினால தெரிஞ்சு கொள்ளப்படுகிறதோ அதுதான் பிரம்மன். இது எல்லாமே பிரம்மனை காண்பிக்கின்ற வார்த்தை. அப்பிரமேயமான பொருள் எது அப்படிங்கிற விசாரம் பண்ணி எல்லாமே பிரமேயமா இருக்கே, பிரமேயமா இருக்கிற விஷயங்கள் எல்லாமே காலத்துக்கு உட்பட்டு இருக்கே, காலத்துக்கு உட்பட்டு இருக்கிறது எல்லாமே தேசத்துக்கும் காலத்துக்கு உட்பட்டு இருக்கிறது எல்லாம் நாசத்துக்கு உட்பட்டு இருக்கே. அப்ப அநாசியாக இருக்கிறது அப்பிரமேயமா இருக்கிற ஒரே பொருள் தான். அந்த அப்பிரமேயமான பொருள் எது? சொரூபம் ஒண்ணுதான், அதுதான் சொப்பிரகாசமாக இருக்கு, சுதந்திரமாக இருக்கு, மற்றதெல்லாம் பரதந்திரமாக இருக்கு. அப்போ நித்தியம் அப்படிங்கிற பதமே பிரம்மனை குறிக்கிறது. அப்பிரமேயம் பிரம்மனை குறிக்கிறது. இந்த ஒரு ஒரு வார்த்தையும் எங்க போய் நிக்கிறதோ, எந்த இடத்துல போய் முடியறதோ அதுதான் பிரம்மன். தனியா மகா வாக்கியம் நீயே பிரம்மன் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்பிரமேயம் எது? அப்பிரமேயம் அதுதான் பிரம்மன். எது அவினாசி? நீ பாக்குறதெல்லாம் விநாசத்தோட தானே இருக்கு. அவினாசின்னு ஏதாவது ஒண்ணுத்த சொல்லிட முடியுமா? நம்ம பாக்குற பொருள்கள் ஒண்ணு 100 வருஷத்துல போகும், ஒண்ணு 10 வருஷத்துல போகும், ஒண்ணு 2 வருஷத்துல போகும், ஒண்ணு மில்லியன்ஸ் இயர்ஸ்க்கு அப்புறம் போகும். பட் வினாசி வினாசி தானே. எல்லா க்ஷணமும் சூரியனும் மாறிண்டு தானே இருக்கு, பிருத்திவியும் மாறிண்டு தானே இருக்கு, எல்லாமே மாறிண்டு தானே இருக்கு. அப்ப மாறாம நித்தியமாக எது இருக்கு? அந்த சுரூபந்தான் பிரம்மஸ்வரூபம். அதனால அனாசி நித்யா அப்பிரமேயா இதெல்லாம் வேதத்துல வார்த்தையினால் பிரம்மனை காண்பிச்சு கொடுக்கறது. அதனால இது புக்கிஷ் நாலெட்ஜ், இது வந்து லேர்னிங். ஞான யோகா இஸ் ஒன்லி ஃபார் இன்டலெக்ட், இட் இஸ் இன்டலெக்சுவல் நாலெட்ஜ் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா அவனுக்கு வந்து சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அப்ப என்ன சொல்லுவான்? எக்ஸ்பீரியன்ஸ் தான் பிரம்மனை கொடுக்கும். ஆழ் நிலையில இருக்கும்போது பிரம்மன் வந்து நான் தான் பிரம்மன் அப்படின்னு காமிச்சிரும். எப்படி காமிக்கும்? அது காமிக்கிறது தான் பிரம்மன். உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அவ்வளோ சப்ஜெக்டிவிட்டி இருக்கே எங்க. இப்போ ஹூஆமை ஹூஆமைன்னு கேளுன்னு ரமணர், சரி நீ உட்காந்து ஹூஆமை 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 ஹூஆமைன்னு கேளுன்னு இருக்க, திடீர்னு ஒரு நாளைக்கு பாப்பா ஐஆம் பிரம்மன் ஒன்று சொல்லுது, அது ஓ இல்யூஷனா? நிஜமாவே அதுதான் பிரம்மனா? நீ அதை தெரிய எப்படி தெரியும்? பிரமாணம் எது அதுக்கு? ரெண்டாவது, நான் வேற அது வேறன்னா அது சர்வவியாபியான பிரம்மனா இல்லை? அதுதான் பிரம்மன் நீ தெரிஞ்சுக்கிறதுனால உனக்கு என்ன? அது நான் வேற அது வேற நீ தெரிஞ்சுக்கிற, அது அதுதான் பிரம்மன் வந்து காமிச்சுடுது உனக்கு. அதனால என்ன பிரயோஜனம்? அது எப்படி உனக்கு மோட்சத்தை கொடுத்ததுன்னு அது? அப்போ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிற பிரம்மன்னால என்ன பிரயோஜனம்னு கேட்கிறேன். சொரூபமே பிரம்மன் இருந்து நான் லிமிட்டட் இல்லை, நான் காலத்தினால பரிச்சேத்தியம் இல்லை, தேசத்தினால லிமிட்டட் இல்லை அப்படின்னும் போது மோட்சம் சித்திக்கிறது. ஏன்னா உன்னுடைய லிமிட்டேஷன்ஸ் இல்லைன்னு ஃபால்சிஃபை ஆகும்போது நீ அன்லிமிட்டட் சுரூபம், சர்வவியாபி, துக்கத்துக்கு அப்பாற்பட்டவன், லிமிட்டேஷனுக்கு அப்பாற்பட்டவன் நான்ற சுரூப ஞானம் ஏற்பட்டா மோட்சம் சித்திக்கிறது. மத்த எல்லாம் அனிர்மோக்ஷந்தான். நீ அதை வந்து விசிஷ்டாத்வைதம் சொன்னாலும் சரி, துவைதம் சொன்னாலும் சரி, கோலோக பிருந்தாவனுக்கு போறேன்னு சொன்னாலும் சரி, இல்ல இந்த காடை பத்து நீ அங்க போய் தியாலஜி, இந்த ஹெவனுக்கு போறேன் அந்த ஹெவனுக்கு போறேன், எங்க போனாலும் மோக்ஷம்னு சொல்ல முடியாது. எல்லாம் துவைதம் தான். நான் வேற ஈஸ்வரன் வேறேன்னு ஆயிட்டாலே அங்க மோட்சம் கிடையாது, அனிர்மோக்ஷ பிரசங்கம் தான். ஒரு இடத்துக்கு போறேன்னு சொல்லலாம், சொர்க்கத்துக்கு போக சரி, அது உண்மையாகவே இருந்தாலும் என்னாச்சு? கொஞ்ச நாளைக்கு நான் சுவிட்சர்லாண்டில் போய் இருந்துட்டு வரா மாதிரி ஹெவனுக்கு போய் இருந்துட்டு வரப்போறேன், அவ்வளோதான் ஆகும். அதனால ஸ்வரூபத்தை ஞானம் ஏற்படும் போது தான் மோட்சம் சித்திக்கிறது. அதனால இந்த இன்டலெக்சுவல் நாலெட்ஜு, புக்கிஷ் நாலெட்ஜு, எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, இதெல்லாம் வந்து அஞ்ஞானியாக ஒருத்தரோட பேச்சு தான். அதெல்லாம் யாராக இருந்தாலும் நம்ம விஷயம் என்னன்னு தான் பார்க்கணும். இன்னார் சொல்லிட்டார் அப்படிங்கிறதுனால அதனுடைய இல்லை, அவர் சொல்ல வந்ததை நம்ம சரியா புரிஞ்சுக்கலன்னு எடுத்துக்கலாம், அவ்வளோதான். அந்த கௌரவத்தை ஒருத்தரை வந்து நம்ம குறைக்க வேண்டியது இல்லை. இருந்தாலும் யதார்த்த தன்மை சுரூபத்துக்கு, பிரம்மஸ்வரூபத்துக்கு என்ன, சாஸ்திரம் என்ன சொல்றது, சுத்தி யுக்தி அனுபவம் மூணுத்துக்கும் அலைண்டா இருக்கணும். யுக்திக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது
அனுபவத்துக்கு கம்ப்ளீட்டா நேர்மாறாக இருக்க முடியாத ஒரு விஷயம். அனுபவத்தினுடைய யாத்தாத்மியம் இந்த இடத்துலயும் அனுபவம் வேற, உன்னுடைய சுரூபம் வேறன்னு நம்ம பாக்குறோம். பட் அது அனுபவத்தினுடைய யதார்த்த தன்மையை அனலைஸ் பண்ணி நம்ம பாக்கிறோம். அதுக்கு அப்போஸ்டா நம்ம நித்தியம்னா இட் ஸ்டார்ட்ஸ் இன் டைம்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா அது வந்து யுக்தி அனுபவத்துக்கு கம்ப்ளீட்டா அப்பாற்பட்டதா இருக்கு. ஐ மீன் ஆப்போசிட்டா இருக்கு. அப்பாற்பட்டதா இருந்தா தப்பு இல்லை, ஆப்போசிட்டா இருக்கு. மேல பாக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.